கும்பகோணம் அருகே கஞ்சனூர் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய சட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை அரசு தலைமை கொரட தொடங்கி வைத்தார் கும்பகோணம் அருகே திருவடைமகத்தூர் தாலுகா திருப்பனந்தால் ஒன்றியம் கஞ்சனூரில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடராஜர் மகாலில் அரசு தலைமை கொகட கோவி செலியன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருப்பனந்தாள் ஒன்றிய பெருந்தலைவர் தேவி ரவிச்சந்திரன் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை வட்டாட்சியர் பாக்கியராஜ் ஆதி திராவிட பழங்குடியினர் நல அலுவலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜான் கெனடி அருளாளன் மணலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி குமார் துகிலி ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி பாண்டியன் கஞ்சனூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாவில் மணலூர் கஞ்சனூர் திருக்கோடி காவல் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை துறை ஊரக வளர்ச்சித் நகராட்சி நிர்வாகத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத் துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசுத் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன எட்டு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது